வேதாந்தாச்சாரியவர்கள போன அதிகரணம் வந்தது கண்ணின் தாரண அணிமாதிகரணம். அதுல கிரப்பர்த்தன்மை என்ன, புருஷார்த்தன்மை என்ன, கிரப்பர்த்தன்றதுக்கு நியமேன அங்கமா இருக்கிறதுன்றதும், புருஷார்த்தம்னாக்கா நமக்கு ஏதாவது பலன் தேவைன்னாக்கா அப்பா அதை அனுப்பிக்கிறது. இப்போ தீர்த்தெடுத்தேன்றது கிரப்பர்த்தமா புருஷார்த்தமா அப்படின்னு கேட்டுட்டு, இது ஆசிரியத்தையா ஆசிரியத்திற்கு உத்தீதத்தை ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய வித்யா அது பண்ணினாக்க வீரியவத்தரத்துவம், யாகாதிகளுக்கு வீரியவத்தரத்துவம். அதாவது பலனோ யாகத்தையோ யாகத்தினுடைய பலனையோ தடுக்க முடியாது, தடையே இருக்காது. அந்த மாதிரி பண்றதுன்றது இந்த உத்தியோகத்தினுடைய இது. அது இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணோம். போனதிக இடத்துல அது பிரசங்கா ஆகணும், பிரசங்காதனா ஒரு தொடர்பு வச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி காமான தெரிகிறோம், அந்த அதிகரணத்துல தகர வித்தியை பகிரணி உபநிடத்துல சாந்தோக்கிய உபநிடத்துல தைத்திரிய உபநிடத்துல மூணு உபநிடத்திலையும் இந்த தகர வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு வித்தியைகளும் ஒன்னா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு அங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுதான் அப்படின்னுட்டு சமாதானம் சாட்சி முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. இப்ப அந்த சாந்தோக்கிய உபநிடத்து ஏதோ ஒரு உபநிடத்து தகர வித்தியன்னு என்ன அர்த்தம், ஏழ ஆத்மா அபகத ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏழ அபகிரோமிருத்தியோகாங்க எட்டு குணங்கள், அதுதான் அங்க அனுசந்தேகமான திருக்கல்யாண குணங்கள். அங்க அனுசந்தேகமானது திருக்கல்யாண குணங்கள் எட்டு தான். அது தர்மி எது, அதான் அங்க என்ன இருக்கு, தகம் விபாப்பம் அப்படின்னு சொன்னோம். அதாவது தகராகாசம் சுதந்திர ஆகாசா துடன் நேஷ்டம், தகராகாசத்தையும் உபாசிக்கணும். அந்த தகராகாசத்துக்குள்ள இருக்க திருக்கல்யாண குணங்கள் அவைகளையும் உபாசிக்கணும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்டோம். இப்ப என்ன அர்த்தம், தர்மி உபாசியம், தர்மியான உபாசியம் எது, தகராகாசம். அந்த தர்மியான தகராகாசத்துக்கு உள்ள திருக்கல்யாண குணங்கள் அபகதாத்மா அபிபாசா சத்தியகமாக சத்தியசங்கல்பான்னு எட்டு குணங்கள். இது தர்மியும் தகராகாசமும் உபாசிக்கணும், தர்மி தர்மங்கள் எட்டு குணங்கள் இவைகளையும் உபாசிக்கணும் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணி ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. இப்ப மேல என்ன கேள்வி வருது, இது எப்படி உபாசிக்கிறது, ரெண்டு விதமா உபாசிக்கலாம், அபகதபாத்மத்வாதி குணக்கா, ஒரே வாக்கியம் அபகதபாத்மத்வாதி குணக்கா தகரா அப்படின்னு சொன்னாலும் இந்த தகராகாசம் சித்தி சொல்றது, அல்லது அபகதபாத்மா தகராகாசா விஜரா தகராகாசா விமுத்தியு தகராகாசா விசோகா தகராகாசா விஜிகத்து தகராகாசா அமாரி அபிபாசா தகராகாசா. இந்த மாதிரி ஒரு குணத்தை சொன்னா அந்த குணத்தோட அந்த தர்மி இருக்குது தகராகாசம், அதையும் ஆவர்த்திக்கணுமா, ரெண்டு விதம் அபகதபாத்மத்வாதிகள் எட்டு குணங்கள், அந்த எட்டு குணங்களோடு கூடினவன் தகராகாசன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு வாட்டி தான் தகராகாசன் சொல்லணும், மீதி குணங்களை தனித்தனியா சொல்லப்படும், அத்தனையும் சேர்ந்தவன் என் பெறவான் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் எல்லாம் அன்வயிச்சிடும். ஒவ்வொன்றுமே தர்மி தகராகாசம் தர்மி அதுதான் உபாசியம், ஒவ்வொன்றுமே ஒரு வாட்டி சொன்னாலே போதும் அன்வயிச்சிடும். அல்லது
ஒவ்வொரு குணத்தையும் சொல்ல செய்வோம். தர்மியான உபாசியம் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை ஒவ்வொரு குணத்தை சொல்ல செய்வோம். ஆவர்த்தி பண்ணணுமா? அபகதாத்மா பகிராகாசா, விஜயா பகிராகாசா, பிரமந்தியோ பகிராகாசா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷிகள் என்ன சொல்றா? ஒரு வாட்டி சொன்னாலே போதுமே, ஒரு வாட்டி சொல்லிட்டாலே எல்லாத்தையும் அனுபவிச்சு. எதுக்கு தனித்தனி அர்த்தம்? தனித்தனியாக சொல்ல வேண்டாம். இதுக்கு பூர்வபக்ஷி என்ன பண்றாருன்னா, மீமாம்சகாரோட சித்தாந்தத்தையே காஞ்சி கொடுக்கிறார். மீமாம்சகார் என்ன பண்றாருனாக்கா, தந்திரம்னு 11வது அத்தியாயம் சொல்லிருக்கா, 12வது அத்தியாயம் பிரசங்கம், 11வது அத்தியாயம் தந்திரம். தந்திரம் அப்படின்னாக்கா ஒரு காரியத்தை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியமே ரெண்டு காரியத்துக்கு உபயோகப்படுது. ஒரே காரியத்தினாலேயே ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ன்ற பாருங்க, நமக்கு மாங்காய் வேணும். ஒரே ரெண்டு வாட்டி அடிக்க வேண்டாம், ஒரே கல் எடுத்து குறி பார்த்து அடித்தான் ரெண்டு மாங்காய் வளர்ந்துருச்சு, நாலு மாங்காவும் கழுவும். இதுதான் தந்திரம். என்னன்னா, ஒரே ஒரு வாட்டி அங்கத்தான் நொட்டிக்கணும், ஒரு வாட்டி அங்கத்தான் நொட்டிச்சாக்கா அதனாலேயே யாகம் முழுக்க நடந்துடும், யாகம் முழுக்க நடந்துடும். அதனால ஒவ்வொரு வாட்டியும் அங்கம் பண்ண வேண்டாம். இதுக்கு பேர் தந்திரம்னு பேர். ரெண்டு காரியங்கள், ரெண்டு காரியங்கள்ல ஒரு அங்கம் ஆகுது. அந்த ஒரு அங்கம் ரெண்டு வாட்டியும் பண்ணலாம், ஒரு வாட்டியும் பண்ணலாம். என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு வாட்டி பண்ணினாலே ரெண்டும் சாத்தமாயிடும். இப்ப என்ன அனுப்பிச்சுங்களேன், தேவதத்தன் இருக்கான். தேவதத்தன் என்ன பண்றான், அவன் வந்து எழுதணும், ஏதோ எழுதணும். அவனுக்கு வேண்டியது என்ன, புஸ்தகம் எழுதணும். புஸ்தகம் எடுத்து நோட் புஸ்தகம் எடுத்துக்கணும். இந்த புஸ்தகமும் நோட் புக்கும் எடுத்துக்கணும். அதுக்கு வழக்கேற்றினாராம். வழக்கேற்றினாரும் வழக்கேற்றது வந்து ஒரே ஒரே அங்கம், ஒரே ஒரு காரியம். அந்த வழக்கினாலும் என்ன எடுக்க போறான், புஸ்தகம், ஒரு புஸ்தகம், அதுக்கு நோட் புக்கு, எக்ஸசைஸ் எழுதுறதுக்கு நோட் புக்கு, இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டான். பேனா யார் எடுத்துருவா? பேனா போதுன ஒரு வாட்டி, நோட் புக்கு போதுன ஒரு வாட்டி, புத்தகத்துக்கு போதுன ஒரு வாட்டின்னு வழக்கெடுத்துன்னு வருவானா? அப்படி எடுத்துன்னு வர மாட்டானே. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழக்கெடுத்துருவான். என்னுடைய இவனுடைய காரியம் அது, இவனுடைய காரியம். இதுக்கு பேரு தந்திரம் அப்படின்றார். ஒரு வாட்டி அனுப்பிச்சாலே ரெண்டு கர்மாக்களுக்கு அங்க அனுஷ்டிச்சா மாதிரி. இதுக்கு பேர் தந்திரம் பேர். பிரசங்கம் இன்னொன்னு, நான் வந்து வளைக்கிறேன், எனக்கு நோட் வேணும், புத்தகம் வேணும், பேனா வேணும், அதுக்கு வந்து நான் எடுத்து வரேன் நோட்டு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வரான், அவன் வந்து என்ன பண்றான், அவனும் தன்னுடைய பேனா பெண்ணா எடுத்து போறான். அதுக்கு பேர் பிரசங்கம் பேர். என்ன எவ்வளவு அழகான இது பாருங்க, பேதம். என்னுடைய கர்மாவே, என் கர்மாவிலேயே ஒரு கர்மாவுக்கு ஒருத்தர நான் வழக்கே பண்ண, அதுக்கு அந்த வழக்கு என்னுடைய மூணு கர்மாவை முடிச்சு. இது தந்திரம். அதே என்னுடைய கர்மாவுக்கு ஒருத்தர நான் வழக்கே பண்ண, அப்ப என்னுடைய மித்திரன் நேகிதன் அவன் என்ன பண்றான், தன் கர்மாவையும் தப்பிச்சு போறான். இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கொண்டுவாங்க, இவங்க தந்திரம் கொண்டு வாங்க. தந்திரத்தை வச்சிருந்தா சொல்றான் என்னன்னா, இப்போ உபாசனம் பண்ணணும், தகர வித்தியை உபாசிக்கணும், அதுல தகராகாசத்தை அனுஷ்டிக்கணும். தகராகாசத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும். அந்த தகராகாசம் தர்மி, அந்த தகராகாசனான தர்மி இருக்கு பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கு, அந்த எட்டு குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும். என்ன கேள்வி வந்தது, ஒரு குணத்தை அனுசந்தானம் பண்ணிச்சு, அந்த தர்மியையும் அனுசந்தானம் பண்ணணுமா? ஒவ்வொரு குணத்தையும் சொல்லிட்டு தர்மியை அனுசந்தானம் பண்ணணுமா? இல்லாத போனாக்கா ஒவ்வொரு வாட்டியும், ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணுமா, அல்லது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாட்டி பண்ணா போதுமா? ஒரு விஷயம் என்ன சொல்லணும்,
ஒரு வாட்டி தர்மிய சொன்னாரு. ஏன்னா அந்த நகர வித்தியை தானே, நகர வித்தியில எட்டு குணங்கள் இருக்கு, அந்த எட்டு குணங்களும் சேர்ந்து வந்தாலும் நகராகாசன் அதே பொறுமை. ஒரு வாட்டி சொன்னாலே போறோம், நகராகாசா அவங்க பாப்பா துரோகோ அபிவாச சத்தியகாம சத்தவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலேயும் முடிஞ்சு போச்சு. எனக்கு திரு திரு சொல்லணும், தந்திரத்தினாலேயே ஒரு வாட்டி சொன்னதுனாலேயே எட்டு குணங்களுக்கும் இதை அன்வயிச்சு பேனா எடுக்கிறதுக்கு, புத்தகம் எடுக்கிறதுக்கு, நோட் புக் எடுக்கிறதுக்கு, எல்லா எழுதுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரே விளக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி நகர ஆகாஷா அப்படின்னு சொல்லிட்டாக்கா எட்டு குணங்களும் அன்வயிச்சு. இதுக்கு தனியா என்னத்துக்கு இதை பண்ணணும், தனியாக ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வேண்டாம். இதை தந்திரம்னு சொல்றாங்க. இந்த தந்திரத்தினாலேயே இதை முடிச்சுட்டு போறதை விட்டுட்டு நீங்க வந்து ஒவ்வொன்று வாட்டியும் பண்ணணும்னு சொல்றது தவறு. அதனால தர்மி ஆவர்த்தி ஒவ்வொரு குணத்துக்கும் வேண்டாம், ஒவ்வொரு குணத்துக்கும் தர்மிய ஆவர்த்தி பண்ண வேண்டாம். தகராகாசம் தகராகாசம்னு ஆவர்த்தி பண்ணவே வேண்டாம். எட்டு குணங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு உரம் பண்ணிடுங்க போறோம் அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வச்சுக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விஷயம் பார்ப்போம். தேவதத்தனே இருக்கான், இந்த தேவதத்தன் நீங்க வச்சுக்கோங்க, தேவதத்தன் வந்து அப்பாவுக்கு பிள்ளை, அவனுடைய பிள்ளைக்கு அப்பா, அவனுடைய சித்தியாவுக்கு அண்ணா பிள்ளை, அத்தைக்கு அண்ணா பிள்ளை மருமான், மாமாவுக்கு பாகினேயன், பகினியின் அக்கா தங்கியனுடைய பிள்ளை. இந்த மாதிரி ஒரே தேவதத்தான் அவனுடைய உறவுக்காரால வச்சுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அண்ணாவுக்கு அவன் தம்பியா இருக்கான், தம்பிக்கு அண்ணனா இருக்கான், அக்கா தங்கிக்கும் அந்த மாதிரியா இருக்கான். அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கான், பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கான். எத்தனை ஒருத்தனுக்கே எத்தனையோ உறவு வருது, எத்தனையோ உறவு வருது. நீங்க அதை வச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து தேவதத்தன் அவளுக்கு பந்துன்னு சொல்லணும். தேவதத்தன் அத்தனை பேர், அவன் அப்பா அம்மா, அவனுடைய அத்தை, அவனுடைய மாமா, அவனுடைய அண்ணா தம்பி, அவனுடைய அக்கா தங்க, அவன் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சோ பந்து. பந்துன்னு சொன்னா போருமா, என்ன பந்துன்னு கேள்வி, என்ன பந்துன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? உடனே அப்பாவுக்கு பிள்ளைப்பா, அந்த சுவாமிக்கு அண்ணா பிள்ளை, அந்த சுவாமிக்கு வந்து இது மருமகன், அக்கா பிள்ளை, இந்த மாதிரி வரிசையா உறவு சொல்லிட்டு போவோம். இப்படி உறவு சொல்லிட்டு போச்ச நீங்க அந்த வைலட்சண்யம் வேறுபட்டு வேறுபட்டு ஆயிடுறது, வேற வேறே ஆயிடுவோம், வேற வேறே ஆயிடுவோம். இப்போ என் தங்க என்ன பண்ற, என் தங்க என்ன பண்ற, வந்து என்ன பார்த்து வாடா போடான்னு வா, என் தங்க வாடா போடான்னு கூப்பிடுற. ஆனா என்னுடைய கிரகணியோ என்னுடைய வச்சனையோ என்ன அப்படி கூப்பிட முடியுமோ? அது கூப்பிடவே முடியாது, கூப்பிடவே முடியாது. ஏன் கூப்பிட முடியாது, ஏன் கூப்பிட முடியாதுன்னாக்கா அவ அந்த உறவுன்றது மாறி போயிடுது இல்லையா, உறவுன்றது மாறி போயிடுது, உறவுன்றது மாறி போயிடுது. அதுக்கு அனுகுணமாக தான் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு அனுகுணமாக தான் நம்ம பார்க்கணும். உறவுன்றது இங்க சர்வாத்திரம் மாறி போயிடுது. அப்போ மரியாதையோ எல்லாமே மாறுறது இல்லையோ? இது உதாரணத்துக்கு சொன்னது, இது லௌகிக உதாரணம், லௌகிகத்துக்கு உதாரணம், இது லௌகிக உதாரணம் இது. ஆனா வைதிக உதாரணம் பாருங்க, வைதிக உதாரணம் ஒரு யாக இருக்கு, இந்திராய புரோடாசம் அஷ்டாக பாலம் அப்படின்னா இந்திரன்றவன் ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு இது பண்ணணும். இந்திரன்றவன் ஒரு தேவதை, அவனுக்கு புரோடாசத்தை சமர்ப்பித்து யாகம் பண்ணணும்.
அங்க என்ன இருக்கு? இந்திராய ராஜ்ய, இந்திராய அதிராஜாய, இந்திராய சுவராஜ்ய அப்படின்றது. பாத்துக்கோங்க, முதல்ல இந்திராய அதிராஜன், அதே மாதிரி சுவராஜ்யா, சுவரா இப்படி சுவராஜ்யன்னு ஒருத்தன், இந்திரனுக்கே சுவராஜ்யன் ஒரு பேரு. அதே மாதிரி இந்திரனுக்கே வந்து அதிராஜன் அப்படின்னு பேரு. அதனால இந்திராய ராஜ்யே புரோடாசம் ஏகாதிக பாலம் அஷ்டாக பாலம் ஏகாதிக பாலம் அந்த பேர். இந்திராய அதிராஜாய, இந்திராய சுவராஜ்ய, மொத்தம் என்ன சொன்னா இந்திரன் ராஜா, அவனுக்கு புரோடாசம் சமர்ப்பிக்கிறேன். இந்திரன் அதிராஜா, அவனுக்கு புரோடாசம் சமர்ப்பிக்கிறேன். இந்திரன் சுவராஜ், அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம், அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், இப்ப என்னாச்சு, ராஜா வேற, அதிராஜா வேற, சுவராஜ் வேற, இந்திரன்ட்டே அன்வைக்கிறது, ஒரே இந்திரன் கிட்ட இந்த மூணு அன்வைக்கிறது, ராஜத்துவம் அதிராஜத்துவம் சுவராஜ்யம், இந்த மூணு அன்வைக்கிறது. இந்த மூணு அன்வைக்கிறது ராஜா வேறதான், அதிராஜா வேறதான், சுவராஜ் வேறதான், வேற வேற தானே. அப்ப சேர்த்து என்னாகும், இந்திராய ராஜ்யே, மூணுத்திலையும் இந்திராய இந்திராய தர்மி அனுவர்த்தித்தான் வரணும். இது நாம சொல்லல, புரணிகள் சொல்லிருக்கா, இந்திராய அதி ராஜ்யே, இந்திராய அதிராஜ்யே, இந்திராய சுவராஜ்யே. எப்படின்னு மூணு இடத்திலையும் தர்மியான இந்திரன் தன்னுடைய விசேஷத்தோட சேர்ந்து மூணு வாட்டி ஆவர்த்தி பண்ணப்படுறோம், வேலை வாக்கியம் சொல்றது. அதுதான் அனுஷ்டிச்சுருக்கா யாக்கிகாய், யாகம் பண்றவெல்லாம் அப்படியே அனுஷ்டிக்கிறார். அதனால என்ன அர்த்தம், ஒரு விசேஷணம், அந்த விசேஷணத்தோட சேர்ந்து இருந்துச்சுக்கோங்க, விசேஷணத்தோட சேர்ந்து இருக்கு, விசேஷணத்தோட சேர்ந்து இருந்ததுனாக்கா அந்த விசேஷணமானது விசேஷத்தை வேறுபட்டு விட்டுடும், வேறுபடுத்தி விட்டுடும். அதுக்குதான் முதல்ல உதாரணம் நிறைய விஷயம் வச்சேன், ஒரு பையன் இருக்கான், தேவதத்தன் இருக்கான், அப்பாவுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு அப்பா, மாமாவுக்கு மருமகன், அத்தைக்கு மருமகன், அது மாதிரி அண்ணா தம்பிகளுக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு இப்படி மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. அந்த சமயத்துல ஒரே மனுஷன்தான், ஒரே மனுஷனா இருந்தாலும் அந்த விசேஷங்கள் அவைகளை இட்டு பார்க்கிற சமயத்துல அத்தனையும் விசேஷம் வேறுபட்டுட்டே இருக்கும், எனக்கு குணத்தை கொண்டு அது வேறுபட்டுதான் ஆகணும். நான் இருக்கேன், சில பேருக்கு நான் நல்லவனா இருக்கேன், சில பேருக்கு நான் மகாதுஷ்டனா இருக்கேன். ஏன் அது, நான் ஒருத்தருக்கு அனுகூலமா இருந்தேன்னு சொல்லும்போ நான் நல்லவன், நான் ஒருத்தருக்கு அனுகூலம் இல்லைன்னாக்கா நான் துஷ்டன். இதுதான் லோகத்துல எல்லாருக்குமே. கோயிலுக்கு போறோம், ஒரு அர்ச்சகர் இன்னைக்கு என்ன வச்சு தாயார் சந்தி போனேன், உள்ள இருந்த ஒருத்தர் உள்ள இட சுவாமி பக்கத்துல கூட்டு சேவை பண்ணி வச்சுட்டார். ஒரு வாரம் முன்னாடி பெருமாள் சந்தையில அதே மனுஷன் உள்ள கூட்டு பண்ணி வச்சுட்டார். ஆனா ஏதிரையே இன்னைக்கு என்ன பண்ணா, தேவபோகத்துல யாரையோ ஒருத்தர அனுப்புறா, உள்ள அடியவங்களை அனுப்பல, என சகஜம் இது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த பட்டர் ரொம்ப நல்லவர், என உள்ள அமைச்சர், இந்த பட்டர் ரொம்ப துஷ்டர், என அனுப்பல, லோகத்துல அவ்வளவுதான், எனக்கு அனுகூலமா இருந்தாக்கா அவ நல்லவா, எனக்கு பிரதிகூலமா இருந்தா அவ கெட்டவா, இப்படிதான் லோகத்துல சொல்றோம். ஒரே வெற்றிதான் அந்த விசேஷணம், விசேஷணம் நான் ஒருத்தர் நல்லவன் சொல்லச்சேன், ஒருத்தன் உனக்கு நல்ல, உனக்கு நல்லது பண்ணிட்டா அவன் நல்லவன் உனக்கு அப்படின்னு கேட்பா. நான் துஷ்டன் சொன்னேன்னாக்கா, நான் துஷ்டன் கேட்டா நான் சொன்னேன்னாக்கா உனக்கு எதிர்த்து பண்ணிட்டா துஷ்டனா, நீன பண்ணிய உனக்கு அப்படின்னு. இது லோகத்துல சகஜம். அதனால பாருங்க, ஒரு கெட்ட குணமோ அல்லது ஒரு நல்ல குணமோ அது சேர்ந்ததுனாக்கா மனுராளிய சுரூப்பம் நமக்கு ஏற்றாலே பாவம் தெரியும், நம்ம மனோபாவம் மாறுது. நாம எல்லாருமே ஒரு காரியம் தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு வைக்கும் ஒருத்தர் மேல ஒரு பதிச்சு துணிச்சுக்கும் மனசுல, ஏதோ நம்ம கிட்ட தப்பான சொல்லிட்டு உடனே அவன் கெட்டவாதான் கெட்டவாதான்,
அவன் கெட்டவா 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 அவ்வளோதான் சொல்லுவோம். நல்லவான்னு சொல்லவே மாட்டான். நல்லவான் தெரிஞ்சு திருச்சி மனசு கொடுத்தேன், அவன் எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லுவான், எது பண்ணாலும் சரின்னு சொல்லுவான். வந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை விளையாடுறது, என் குழந்தை போட்டு யாரையோ அடிச்சதுன்னா குழந்தை அப்படிதான் விளையாடும் அப்படின்னு விடுவோம். என் குழந்தை இன்னொரு குழந்தை அடிச்சதுனாக்கா நான் கண்ணாமல் பண்ணுவேன். லோகத்தில் சகிதம், என் குழந்தைய நான் என்னைக்குமே நான் தூக்கி வச்சுப்பேன், என் குழந்தை யார் வச்சாலும் சரி. இது நான் சொல்லல, சாண்டியில் சொன்னதில சுவாமி உதாரிக்கிறார். அனாதிரத சுதம் கேஹி புருஷம்னு அபிநந்ததி. என் பிள்ளைய ஒருத்தர் வச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன வசதி அதனுடைய என் பிள்ளைய வச்சான்னாக்கா நான் வந்து அவனை ஆதரிப்பினா, என் பிள்ளையால் தான் சொல்றியா, என் பிள்ளைய வைக்கிறியா அப்படின்னு நான் அவனை வைக்கதான் வைக்கிறேன். ஏன்னா என் பிள்ளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு, காக்காவுக்கு தன்னுடைய குட்டி தன்னுடைய குழந்தை இருக்கே அது பொன்னால் ஆனதுதான், அது கருப்பு வெளுப்புலாம் பார்க்காதது. அதனால நம்ம குழந்தை நமக்கு வசதி. அது சுவாமி பக்தால் விஷயத்துல சொல்ற அனாதிரம் சுதங்கேகி புருஷம் அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்தக்தம் பகவான் அபிநந்ததி. ஒருத்தனுக்கும் பெருமாள் சேவிப்பான், பாகவதம் சேவிக்க மாட்டான், உடனே பெருமாள் பிடிக்காதான். என் பாகவதத்தை அபிசாரம் கொடுவேன், ஆனா என்ன சேவிப்பியா, உன் சேர்க்கையை வாங்கன்னு சொல்லிட்டு வானான், என் பாகவதம் சேவிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு சேர்த்துக்கிறேன். அதனால என்ன அர்த்தம், நம்ம குழந்தைகள் நமக்கு வசதி தான், நம்ம குழந்தைகளை யாரும் தூஷிக்க கூடாது. ஏன்னா தோஷம் தெரியாது, நம்ம குழந்தைகள் நம்ம மனுஷாட்ட தோஷம் தெரியாது. நம்ம பஸ் எல்லாம் போவோம் பாருங்க, யாராவது ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் மேல சார்ந்து நினைச்சுக்கோங்க, யோ மேல சார்ந்தியா சார் தள்ளி விட்டுருப்போம். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படிதான் அனுபவிக்கிறோம், நாடிய முடிஞ்ச மாதிரி கார்ல எல்லாம் போறத வாய்ப்பு பஸ்ஸோ ட்ரெயினோ தான். அதே என் குழந்தையோ என் குழந்தையோ என் கிரகிணியோ எங்க அண்ணா தம்பிகளோ என் மேல சாப்படுத்தினாலும் சரி மடியில படுத்திருந்தாலும் சரி கவலையே போட மாட்டேன், சந்தோஷமா போறோம். இதுதான் சரி. அதனால பாருங்க, இது அனுகூலமா இருந்தாக்க நல்லவன், பிரதிகூலமா இருந்தா கெட்டவன். இந்த விசேஷங்கள்னாலதான் விசேஷங்கள் மாறிப்படுகிறது, விசேஷங்கள் மாறிப்படுகிறது. இதுதான் உதாரணம். அதனாலதான் இந்திராய ராஜ்யே, இந்திராய அதிராஜாய, இந்திராய சுராஜ்யே அப்படின்னு ஒரே இந்திரன் தான். அவனுக்கு வெறும் ராஜத்துவம் வரைச்ச இந்திரன் ராஜா. அதே அதிராஜனா இருந்தான்னாக்கா இந்திரன் அதிராஜன். அதே மாதிரி இந்திரன் சுராட் அப்படின்னு சொல்லுவோம். விசேஷ பேதத்தினால விசேஷ பேதப்படும். இத யாகம் பண்றவன்லாம் இத மாதிரி அனுப்பிச்சு சென்றிருக்கா, யாகம் பண்றவ இது மாதிரி அனுப்பிக்கிறா. அது மாதிரிதான் இங்கேயும் அபகத பாத்மா அப்படின்னு சொல்லலாம். அபகத பாத்மான்னு என்ன அர்த்தம், அந்த அபகத பாத்மத்துவன்றது ஒரு தனி குணம், அது ஹேய பிரதிபடன் அர்த்தம் சொல்லணும். அதாவது தனக்கு ஹேயம் இதா பாப்பங்கள்லாம் ஒட்டும்படியா வந்ததுன்னா அதை தள்ளிடுவான், பிரத்வம்சம் பண்ணிடுவான். அதாவது பெருமாள் ரெண்டு விதமா அங்க கேள்வி கேட்டுக்கிறார், சுதப்பிரகாசிக்கிற ரெண்டு விதமா கேள்வி கேட்டுக்கிறார். அவங்க பாத்மா அப்படின்னு பாபம் பண்ணிட்டோ அவனுக்கு அது ஒட்டாதுன்னு சொல்றியா, அல்லது பாபம் பண்ணாமலே அவனுக்கு ஒட்டாதா அப்படின்னு நாம கூட அவங்க பார்ப்பானா, நான் தப்பே பண்ணாம ஒரு நாள் முழுக்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு அவங்கள பார்ப்பா தான் நான் அப்போ நான் தப்பே பண்ணலையே. அந்த மாதிரிதான் பெருமாளும் ஆயிடுவேன், நானும் பெருமாளும் ஒன்றும் ஆயிடுவேன். ஆனால் தப்பு பண்ணிட்டோம் பெருமாளுக்கு ஒட்டாது, அவன் புண்ணியம் அவனுக்கு புண்ணியமோ பாபமோ எதுவுமே இல்லையே அவனுக்கு. நமக்கு வேணா கர்ம விஷயத்தும் இருக்கு, அதனால நமக்கு அதெல்லாம் இருக்கு. அவனுக்கு அவனுக்கு பகவானுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு என்ன கர்ம விஷயத்தும் இருக்கு, அதனால எது புண்ணியம் எது பாபம். உபயலிங்க அவர் என்ற ஒரு விஷயம் சாய்க்கிறார், நமக்கு தான்
புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரே மனுஷன் ஒரு சமயத்துல உசுரா இருக்கான், என் குழந்தை எனக்கு பிராணன் அப்படின்றோம். அது படித்து தின்னாக்கா என் பிராணன் எடுக்கிறது என் குழந்தைதான் அப்படின்றோம். இது லோகத்துல சகஜம். அது காரணம் என்ன? உண்மையிலே அது பிராணனும் இல்லை, உண்மையில பிராணனும் இல்லை. அதே மாதிரி பிராணனை எடுக்கிறதும் இல்லை குழந்தை. ஆனா லோகத்துல நமக்கு ஒழுங்கா நம்ம கிட்ட இருந்ததுன்னாக்கா, ஆசையா விளையாடு சந்தோஷமா இருந்ததுன்னாக்கா அதை அப்படி சொல்றோம். இதெல்லாம் நம்ம கர்மாவனாலதான், நம்ம கர்மாவனாலதான். ஒத்தன் விரோதி, ஒத்தன் மித்திரன், இன்னொருத்தன் அனுபயன். அனுபயம்னாக்க நம்ம கிட்டே நமக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி லோகத்துல உண்டு. அதெல்லாம் நமக்கு புண்ணியபாப ரூபத்தினாலதான் வருது, புண்ணியபாப ரூபத்தினாலதான் கிடைக்கிறது. அதே பகவானுக்கு அப்படின்னா எதுவுமே சம்பந்தம் இல்லை. அப்படி சம்பந்தம் இல்லாததுனால இவனுக்கு வந்து அவய பாப்பம்னா வராது, அதாவது பாப்ப சம்பந்தமே வராது. ஆனா நிர்தோஷகந்தாஹா, நிர்தோஷகந்தம் தோஷமற்றவன், அதனுடைய வாசனை கூட அவனுக்கு கிடையாது எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லும். அத மாதிரி இருக்கிறதுனால எப்பொழுதும் எம்பெருமான் ஒரே மாதிரியா இருக்கான், அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அந்த மாதிரி வரிசையா சொல்றது அவரது பாப்மா விஜராக, அவரது பாப்பத்தை விஜிட்டா தகராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப சம்பந்த விகிதம் தானாத்மா. இத ஒரு தர்மி, தர்மி சேர்ந்ததுனால, இந்த தர்மம் சேர்ந்ததுனால, தர்மியினுடைய விசேஷம் விசேஷம் சேர்ந்ததுனால விசேஷமே மாறுறது. அது மாதிரிதான் விஜரஹா அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு ஜர இல்லை. நித்திய குண சம்பன்னா அப்படின்னு அர்த்தம், நித்திய யுவா அவன், எப்பொழுதும் இணைஞ்சு நான் இருக்கும். நமக்கு வேணும் அப்படி இல்லை, நிறைய நம்ம பாவம் பண்றோம். அந்த பாவம் பண்ணி எல்லாம் பண்ணதுனால மொத்தம் என்ன பண்றான், 60 வயசு பார்த்தா கூட சரி சுறுசுறுன்னு இருக்க. இன்னைக்கு போய் 2வது ஊசி போட்டுன்னு வந்தேன், அந்த என்ன டோஸ் எடுத்தது, கோவிட் கோவிஷீல்டு போட்டான். யார் தலை போட்டு வந்துட்டு காதால் தீர்த்தா மாற்றம் ஆறாம் பண்ணிட்டு ஒரு நாள் சாப்பிட்டு போயிட்டோம், 8:45 சாப்பிட்டு போயிட்டோம், 2 பேரும் 8:45 ஏன்னா சாப்பிடாம ஊசி போட்டுக்காதான். அங்கே போய் போட்டு முடிச்சா 11:15 அப்புறம் தீர்த்தா மாட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் போட்டால் நல்லா சாப்பிட்டேன். அது போட்டுலேருந்து உடம்பு அடிபட்டு போயிடுது. பரவாயில்ல செய்து போனேன், மலைக்கு கஷ்டப்பட்டு போனேன், ஏற முடியல, உடம்பு தோண்டு போயிடுச்சு, கை வலிக்கிறது, தலை ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் பாடம்லாம் சொன்னேன், 2 பாடம் சொல்லிட்டேன், இதை போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பாடம்லாம் சொல்லிச்சு தலைவலியே தெரியல, உற்சாகமாக இருக்கு. ஆனாலும் கூட என்ன அது நடந்து போச்சா, சோர்வாக தான் போக முடியுது, வேகமாக போக முடியல, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, தலை ஏதோ கொடுத்துறது அப்படின்னு. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்றா, அனாயாசம் போறா. 73 வயசு எனக்கு முன்னாடி வயசு போட்டுட்டேன், அவர் தான் சொல்ல சொன்ன அவர் போயிட்டு இருக்கேன். அந்த மனிதனுக்கு உடம்பு முடியாது, நமக்கு அது முடியல. ஏன் அப்படின்னு சில பேருக்கு இது கர்மவசியத்துவம், ஒருத்தருடைய புண்ணியம் உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கு. அதே நம்ம பாப்போம், நாங்கள் எல்லாரும் பாப்போம், அதே அப்படி எல்லாரும் உண்டு. இது ஏன் அப்படின்னாக்கா புண்ணியவாப்பு இருப்போம். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. விதரகான்னு அர்த்தம், அவன் வந்து நித்திய குணம் பண்ணன், எப்பொழுதும் இலவையோடு இருக்கான், எவ்வளவு தடும்புறது அப்படியே. அதனாலதான் நம்மளை பத்தி ஆழ்வார் சொன்னார், கிழவர் இளமை கிடவதன் முன்னம் அப்படிங்கிற. அவன் எப்பொழுதும் நித்திய குணம் பண்ண, நாம் அப்படி இல்லையே, நமக்கு இளமையெல்லாம் போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக இளமை போறதுக்கு முன்னாடி நீங்க உபாயத்தை அனுப்பிச்சிருங்க. அவனை சமராஜி பண்ணுங்கோ, அவன்கிட்ட உபாசனம் பண்ணுங்கோ, அப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற நம்ப 2வது பத்தில. அதனால அவன் நித்திய உபாசம் பண்ணான், அதோட சேர்ந்தவன் வேற எழுதியோ அபகத பாப்பத்தை விசிட்டா வேற, நித்திய உணவு பண்ணா இருக்கிறது வேற. அதனால இந்த மாதிரி 8 குணங்களையும் பார்த்துட்டே வரணும். விமூர்த்தி ஹோ, மரணமற்றவன். மரணம் என்ன? அப்ப கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சது, ராம அவதாரம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவம். நம்ம எல்லாம் என்னது,
கர்ம வசியாலா போயிட்டதுனால நம்ம இஷ்டம் இல்லை, பிறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, இருக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, இறக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை. பிறக்கிறதோ வளர்றதோ அல்லது போறதோ எதுவுமே நம்ம இஷ்டம் இல்லை. நம்மளுடைய பிரதிபாவ அனுகுணமாக பகவான் நமக்கு கொடுக்கறது வேண்டாம். அதனால அவன் அதெல்லாம் இல்லாதவன், அவன் அவதாரசமஸ்தி. தன் சங்கல்பத்தினால பிறக்கிறான், தன் சங்கல்பத்தினால அதை முற்று முற்றுறான், அவதார சமாப்தி. அதெல்லாம் எப்பேற்பட்ட அவதாரம் அப்படின்னு, சுத்த சுத்தமான அவதாரம், நிச்சயம் அப்ராகிருதமான அவதாரம். அது மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொரு கல்யாண குணம் கூட ஒன்னா சேர்ந்து அழகா போறது. இதுல போய் இவன் வந்து வேற வேறதான், வேற வேறதான். ஒவ்வொரு தர்மமும் சேர்ந்ததுனாக்கா அந்த தர்மியானது வேற வேறையா இருக்கு. அதனால ஒவ்வொரு குணத்தையும் உபாதனம் பண்ணும் பொழுது அப்ப தகராகாசம் சொல்லிட்டு சேர்த்து பண்ணணும். ஆனா தந்திரம்னு அவன் சொன்னான், தந்திரம்னா என்ன அர்த்தம்னு சொன்னான், ஒரு காரியம் ஒரு அங்கத்தை பண்ணதுனால வழக்கேற்றினதுனாலயே அவன் பேனை எடுத்துட்டான், நோன்பு கட்டுட்டான், புத்தகம் எடுத்துட்டான், எழுதிட்டான் அப்படின்னு சொன்னான். ஒரு காரியத்தினாலேயே நாலு காரியம் ஆயிடுச்சு. வஸ்தம்தான் அங்க என்ன அர்த்தம், எல்லாம் ஒரே சம்பந்தி, விளக்கெடுத்து ஒரு சாதனம் வளர்க்கப்படுறது தான். அதனால அங்க அது முடியும். ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒரு குணத்தோட தர்மி சேரத்தை இது நிறையா போயிடுது. ஏற்கனவே சொல்ல குணம் என்னவோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை சொல்ல, ராமகிருஷ்ணாஸ்திரி படித்து சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு இது ஒரு குரு ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருப்பேன், ஒரு குரு சிஷ்யாளுக்குதான் சொல்ற, நீயும் கடவுள், நானும் கடவுள், அவரும் கடவுள், இவரும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு பெருதலை பண்ணாரு. அதனால ஒரு மூக்கன் வந்து நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள், யாருமே கெடுதல் பண்ண மாட்டார், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு குரு சொன்னதை மோட்சத்தோட தெரிவிச்சுட்டு நடந்து போவான். அப்போ முரட்டியான மதமுடுத்தியான ஓடவர் ஓடுகிறார், எல்லாரும் சதுர விதிரி ஓடுறான். போனா நானும் கடவுள், யானையும் கடவுள், ஒரு கடவுள் இந்த இன்னொரு கடவுளை படுத்துமா, கஷ்டப்படுத்துமா, என்ன படுத்தாது அப்படின்னு போறான். நானும் பார்க்கணும் சொல்றான், கேட்கல கட்சியில இதை போட்டு தூக்கி போட்டு வீசி போட்டு குருக்கிட்ட கூட அழகான் நான் சொன்னேன்னு அறிவு இருக்க. நான் சொன்னது ஒண்ணுதான், நான் சொன்னதுக்கு எல்லாத்தையும் கிடைச்சிருந்தது, யானை பார்க்கணும் ஒரு கடவுள் தானே, அந்த கடவுள் சொன்னது ஏன் நீ கேட்கல, யானைமே இருக்கிறது யானை பார்க்கணும், அவன் சொன்ன அவனும் ஒரு கடவுள், அவனும் சொல்லியிருக்கானே உனக்கு, ஏன் கேட்கல. அதனால இப்ப என்ன எடுத்து, எனக்கு அந்தரியாமியா இருக்கிற பகவான் வேற, உங்களுக்கு அந்தரியாமையா இருக்கிற பகவான் வேற, ஒரு மாடு பசு இந்த மாதிரி இருக்கு அந்தரியாமையா இருக்கிற பகவான் வேறதான். ஏன்னு விசிஷ்டமா பார்க்கும், விசிஷ்ட வேலையில பார்க்க வேற வேலையை தான் இருப்பான். ஒரு குழந்தைய ஒரு ஒரு தாயார் ஒரு குழந்தைய தூக்கி தரார், இடுப்புல வச்சுட்டு ஒரு குழந்தைய தூக்கி தர, இன்னொருத்தி கர்ப்பிணி, அவ கர்ப்பிணி, அவோ வயிற்ற குழந்தைய தூக்கிட்டு வரா, வயிற்ற குழந்தை இருக்கு, ரெண்டு பேரும் குழந்தைய தான் தூக்கிட்டு வரா. ஆனால் இவளை என்ன சொன்னோம், நான் குழந்தையோடு கூட தாயார் வரா அப்படின்னு. அதே அந்த வயிற்ற குழந்தை இருக்கு தோல்வியோ கர்ப்பிணி ஆகாரு, அவளை பார்த்து உண்டா இருக்கிறவோ வரா, கர்ப்பிணியா இருக்கிறவோ வரான். ஏன் அவனை என்ன சொல்லுங்களேன், குழந்தையோட வரான்னு சொல்றதானே, அப்படி சொல்லல, அப்படி சொல்லல, அவன் வந்து கர்ப்பிணியா, கர்ப்பிணின்னு அவனுக்கு பேரு, இவனுக்கோ குழந்தைய எடுப்புல வச்சுன்னு கை குழந்தையோட வரான் அப்படின்னு சொல்றான். அதனாலயே தெரிஞ்சுக்கோங்க, ஒரே குழந்தைதான், அது இருக்கிற இடத்த வச்சுண்டு, இடுப்புல வச்சுன்னு வர சமயத்திலயோ தோல்ல தூக்கின்னு வரத்தையோ அப்ப என்ன ஆகுது, கை குழந்தையோட வரான். அதே கர்ப்பிணியா இருந்தான்னாக்கா அவனுக்கு உண்டா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே வேறுபாடு தெரியுது, ஒரே குழந்தையா இருந்தாலும் எப்படிப்பட்ட வேறுபாடு, அது மாதிரிதான் இந்த குணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்தரியாமியாருக்கு சேவம்,
அந்தந்த வஸ்து விசிஷ்டனாக, அந்தந்த வஸ்து விசிஷ்டனாக எம்பெருமான் வேற வேறையா இருக்கான். எம்பெருமான் வேற வேறையா இருக்கான். அந்த மாதிரிதான் இந்த எட்டு குணங்களோட சேர்ந்திருக்க தேவன் வேற வேறையா இருக்கான், வேற வேறையா இருக்கான். அப்படிதான் அதனாலதான் பாருங்க, நம்ம ஆராதனை பண்ணமுன்னு ஆராதனை பண்ணிட்டு பெருமானுக்கு ஆராதனை எழுதுறோம், அவரும் சாப்பிட உட்காரும். பரிசோதனம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி போஷிச்சுட்டு ஓம் அந்தர்யாமினே நமஹ அப்படின்னு சொல்லணும். உள்ளுக்க அந்தர்யாமிக்கு நாம அந்த புத்தகத்தை சாப்பிக்கணும். சாரக்கிராமூர்த்திக்கு ஆராதனை பண்றோம், விக்கிரமூர்த்திக்கு ஆராதனை பண்றோம் அப்படின்ட்டு அந்த குரவால் தான் அந்தர்யாமியா இருக்கார். அவருக்கு எதுக்கு தனியா பண்ணணும், அதான் பண்ணியாச்சே அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா சாரக்கிராமூர்த்தி வேற, எனக்கு அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமான் வேற, ஏன்னா விசேரனுடைய இடம். எனக்கு அந்தர்யாமி அவர், சாரக்கிராமூர்த்தியா இருக்கிறது வேற, விக்கிரமூர்த்தியா இருக்கிறது வேற. கோஷ்டிபுரம் சுவாமி என்ன பண்ணுவேன், இது பெரிய ஆச்சாரம், விபிதேசபெருமானத்தை சேர்த்து வருவார், அங்க பிரசாதம் கிடைக்கும், அந்த பிரசாதத்தை வாங்கிப்பார். பிரசாதத்தை வாங்கிட்டா வந்து அங்க விநியோகமும் வாங்கி சில பேர் வாங்கி பார்த்துப்பா. ஆனா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய பெருமானுக்கு சாப்பிட்டு போயிடான். கோட்டிபுரம் சுவாமி உலகத்தை ஆச்சாரம் பாருங்க, திவதேச பெருமாள் அந்த பெருமானுக்கு சமர்ப்பித்த பிரசாதம், அந்த பிரசாதத்தை கையை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்துட்டு அந்த காலத்துல ஆலய பிரவேசம் கிடையாது, அது மாத்திரம் இல்லாம எல்லாம் சுத்தமா இருந்தா, நல்ல கிணறு, இந்த வரகெடுப்பு, பித்தள பாத்திரங்கள், அங்க இதுல கலை பண்றவாள்லாம் சுத்தமா இருந்தா, நல்ல குடும்பம் வச்சிருந்து சிகையோட சந்தேகத்தை வச்சிருந்து பன்னெண்டரை மணிக்கு ரெண்டு சந்தியாபுரம் மத்தியானம் பண்ணிட்டு ஆற்றல் சுத்தமா இருந்தார். அதனால சுவாமி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் தன்னுடைய பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, அதன் பிறகு தாமசேச்ச அந்தரியாக சமர்ப்பிச்சு அதை அம்சையாகும். எவ்வளவு அழகான ஆச்சாரம். அது மாதிரி இதெல்லாம் பெருமாள் ஆராதனை பண்றோம், சாப்பிடுச்ச அந்தரியா பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அந்தரியாக சமர்ப்பிக்கணும். அந்த பெருமாள் ஒண்ணும் இந்த பெருமாள் ஒண்ணும் சொல்லக்கூடாது. அந்த பெருமாளுங்கிறவங்க ஒண்ணுதான், சுரூபத்தக ஒரே பெருமாள் தான். ஆனால் உள்ள இருக்கிறவர், யாரு உள்ள இருக்கிறவர் யாருன்னா எனக்கு அந்தர்யாமி, பெருமாள். இன்னொன்னு சாட்சா ஸ்ரீ ராமன் மனுஷாவதாரம் எடுத்துக்கான், அப்படிப்பட்ட பகவான் சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகவத்து ரங்கநாதன் சேரிக்கு போனான், ஆராதனை பண்ண போனானா, தன்னுடைய திராட்சியோடு சேர்ந்து தன்னுடைய மூர்த்திக்கே ஆராதனை பண்றான். ஏன்னா இது விபவரச, அதுவோ அர்ச்சாமூர்த்தி, விஸ்வாவுபதனம் பேர்பட்ட ரங்கநாதன் பெரிய பெருமாள், அதின்மன் பாடிய பெருமாள், அழகான சயனம் செங்கோருடைய பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் ஆராதனை பண்றதுக்கு ராமனுக்கே பிடிச்சு போச்சான். என்ன ஆச்சரியம், அது தன்னை தானே ஆராதனை பண்ணிக்கிற பெருமாள், அவருக்கே பிடிச்சிருக்காது. அதனால பாருங்க, ஒரு பெருமாள் தன்னைத்தானே ஆராதனை பண்ணிட்டார். ஏன்னா நான் மனுஷன் தானே, அதுவோ அச்சா அச்சா மூர்த்தியா இருக்காரு அப்படின்னு பெருமாள். அவ்வளவு பெரிய விஷயம், அது மாதிரிதான் இதெல்லாம். ஆகவே இந்த மூர்த்திகள் வேறுபட்டு இருக்கலாம், அதனால விசேஷங்கள்லாம் வேறுபட்டு இருக்கிறதுனால விசேஷமும் வேறுபட்டுடும். அதனால எட்டு மூர்த்திகள், எட்டு திருக்கல்யாண குணங்கள், எட்டு திருக்கல்யாண குணங்களையும் நாம உபாசிக்கிற சமயத்துல ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி வேறாகாசி பாத்தா சகரஹா விஜரஹா சகரஹா இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல நிரூபணம் பண்ற. அதுக்கு உதாரணம் தான் வைதிக உதாரணம், லௌகிக உதாரணம் தான் அரியா விஞ்ஞாபித்தது. அதெல்லாம் போர் அடிச்சதுன்னாக்கா என்ன மாதிரி சொல்றேன் வச்சுட்டாக்கா
சமிச்சுக்கோங்க. ஸ்லோகம் பாருங்க. காமான் ஏதாம்ஸ்த சத்யான் இதி வசன பலாத் தர்மியுபாஸ்தே விபக்தாம் தர்மோபாஸ்தி ததர்த்தம் குணி பரிகணனம் தந்திரதோஸ்வித்யுக்தம் தத்தத் வைசிஷ்ட்ய பேதா பிரதிவிதி குணினா சிந்தனாவிருத்திரத்யாம் ராஜத்வாத்யை பிரதத்வாத் பவதி ஹவிஷோ தானமாவிருத்தமிந்திரே. தார வித்தியல வாக்கியம் அது ஏ இஹ ஆத்மானம் அனுபித்திய பிரஜந்தி ஏதாம்ச சத்யான் காமாம். அங்க வாக்கியம் ஏ எவர்கள் இந்த ஆத்மானம் தகராகாசத்தை, ஆத்மானம் என்ன தகராகாசம், தகராகாசத்தால் சொல்லப்பட்டது பரமாத்மா எம்பெருமான், அவனை அனுபித்திய உபாசிச்சுட்டு பிரஜந்தி அடைகிறார்கள். அதே மாதிரி ஏதாம்ச சத்யான் காமான் கல்யாண குணங்கள், எட்டு கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களையும் அனுபவித்திய கல்யாண குணங்களையும் வந்து இது உபாசனம் பண்றா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தா என்ன அர்த்தம், முதல்ல ஒரு பரமாத்ம உபாசனம், அதுக்கப்புறம் கல்யாண குண உபாசனம் அப்படின்னு செய்யறது. இப்படி வசனப்படாது, ரெண்டு வாக்கியமும் இருக்கு, நகராகாசத்தையும் உபாசிக்கணும் கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இந்த வாக்கியமானது சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தர்மோபாஸ்தி தர்மபாஸ்தே பக்தா, தர்மமா இருக்கக்கூடிய என்னது சத்தியகாமத்துவம் சத்தியகம் சங்கல்பத்துவம் அபயதாபத்துவம் இராணுவிகள் தான், இவைகளோடு சேர்ந்த இந்த எட்டு குணங்கள் இது தர்ம உபாஸ்தி தர்ம உபாசனம். அதுதான் ஏதாம்ச சத்யான் காமான் விஜந்தி அப்படின்னு அது. அதுவும் அந்த மாதிரி தர்மி உபாஸ்தே தகராகாசனான பரமாத்மா அவனை உபாசிக்கிறது, அந்த உபாசனமும் இந்த உபாசனமும் வேற வேற, தர்ம உபாசனம் வேற, தர்மியான தகவ உபாசனம் அது வேற, கல்யாண குணங்களை உபாசிக்கிறது வேற, அது மாதிரி எம்பெருமானான தகராகாசன் அவனை உபாசிக்கிறது வேற, இது ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அதனால ததர்த்தம் குணி பரிகணனம், சரி இப்ப தனித்தனியா சொல்லியோ அப்போ குணியான எம்பெருமான் குணினா தர்மி குணங்களை உடையவன் அவனையும் உபாசிக்கணும்யோ, அப்போ இந்த தர்ம உபாசனத்துல குணிய தர்மிய தகராகாசத்தை பரமாத்மாவை உபாசிக்கிறதுன்றது தந்திரதாக ஆசித்து தந்திரத்தினால சொல்றாலே தந்திரம் சொன்னா ஒரு வாட்டி பண்ணாலேயே அனைத்துக்கும் வந்துட்டோம், அந்த மாதிரி இருந்துட்டு போடுவேன் தந்திரதோ அஸ்து அப்படி. அதனால புனப்புன திரும்ப திரும்ப தர்மிய ஆவர்த்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷி இது அயுக்தம். இந்த மாதிரி பொறுபட்சம் பண்ணாக்கா அது பொருத்தமானது அன்று, அது யுத்தம் இல்லை, அது தவறது. ஏன் அப்படின்னா தத்தத் வைசிஷ்ட பேதா, அபகதாத்மா தகரஹா விஜரஹா தகரஹா விமர்த்தியோ தகரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்தந்த குண விசேஷம் அது விசிஷ்டமா இருக்கு சேர்ந்திருக்கு. அபகதாத்மத்வாதி குண விசிஷ்ட உபாசனம் ஒவ்வொரு குணத்தையும் தனித்தனியா பிரித்து பிரித்து சொல்ற சமயத்திலே தத்து குண வைசிஷ்ட பேதம் அந்தந்த குணத்தை கொண்டு எல்லாம் பின்ன மாறுது மாறிண்டே இருக்கு. வைசிஷ்ட பேதாவது விசேஷம், விசேஷத்தினால விசேஷம் மாறி போறது மாறி போயிடுறது. அதனால தத்துவ குண வைசிஷ்ட தர்மி பேதம் ஆயிடும், விசேஷண பேதத்தினால விசேஷ பேதம் வந்துடுது. பிரதிநிதி அந்தந்த ஒவ்வொரு குணத்தையும் உபாசனம் பண்ணச்ச ஒவ்வொரு குணத்தோட கூடினே தயராகாசத்தை உபாசனம் பண்ணணும், தர்மத்தை பரமாத்மாவை உபாசனம் பண்ணச்சு எல்லா இடத்துலையும் நஷ்டம். எட்டு குணங்களையும் உபாசனம் பண்ண சமயத்துல குணினா குணி யாரு, குணத்தை உடையவன் தர்மங்களை உடையவன் எம்பெருமான் தகராகாசன்
பரமாத்மா பரபிரம்மன் சொல்றோம். அந்த பிரம்மனுடைய பிரதி வீதி ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு உபாசனத்திலையும் நடத்தும், ஒவ்வொரு கல்யாண குணத்திலையும் உபாசிக்கிச்சு. புனிதாக இந்த குணி குணியான பரமாத்மாவுடைய சிந்தனாவர்த்தி சிந்தனம் தியானம் புனப்புனக ஆவர்த்தி கணம் திருப்பி திருப்பி பண்ணணும். அவரது பாப்பான்னு சொன்னா ஒரு வாட்டி தயாராக்கணும் சொல்லணும், விஜயராணாக்கா தயாராக்கணும் சொல்லணும். இந்த மாதிரி ஆவர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணாதான் அர்த்தியா அதாவது பிரயோஜனம் இருக்கும், பலத்தோட கூடது. இல்லைன்னா பலனை கொடுக்காது, பலனை குறுக்கவே கொடுக்காது. அதனால என்ன அர்த்தம், பிரம்மத்தையும் உபாசிக்கணும், பிரம்ம கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். அந்த கல்யாண குணங்களை ஒவ்வொன்று சொல்லச்ச இந்த வித்தியில அந்த கல்யாண குணத்தோட சேர்ந்தவன் அவர் தாபத்து விசிஷ்டா விஜயா, அவர் தாபத்து விசிஷ்டா தகரா, விஜயத்துவ விசிஷ்டா தகரா, எப்படி ஒவ்வொன்று சொல்லணும். அப்படி சொன்னாதான் பிரயோஜனமா இருக்கும், பலத்தை கொடுக்கும். அதனால ஒவ்வொரு குண அனுசந்தானத்திலையும் தர்மியான தகராகாசமான பரமாத்மாவை அனுசந்தானம் பண்ணியா ஆகும். அதனால ஆவர்த்தி உண்டு. இது எப்படி ராஜத்வாதி இந்திராய ராஜினி புரோராசம் ஏகாதிக பாலம் என்றது, இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜினி எல்லாருமே ஏகாதிக பாலம் தான். ஆனால் தேவதா மேதம் வந்துட்டு என்னக்கா இந்த வாக்கியத்தினால் சொல்றது ஒரே இந்திரனாக்கலாம், ஆனால் ராஜத்துவம் அதிராஜத்துவம் சுவராஜம் மூணு தர்மம் இருக்கு. இந்த மூணு தர்மங்கள்னால பிரதத்வா பிரதத்து தந்தனியாக இந்திரன் ராஜா, இந்திரன் அதிராஜா, இந்திரன் சுவராஜா சுவராஜ் இப்படின்னு பிரிக்கணும். அப்படி பின்னிக்க பிரிக்கிற சமயத்துல இந்திரன்றவன் தனித்தனியா ஆகிடுறான். என விசேரணை பெய்தார் இது நாங்க சொல்லல, யாக்கிகாலே சொல்றார், சௌதிகள் சொல்றார், மீனாம்சிகாலும் அதை சொல்றாரு அப்படின்னுட்டு. ஏன்னா பிரதக்வா பிரதக்னா தனித்தனியா இருக்கு பின்னமா இருக்கு. அதனால இந்திரே இந்த நேரத்தில் ஏகஸ்தேவி இந்திரே ஒரே இந்த நேரத்துல ஹவிஷோ தானம் ஏகாச கப்பால சம்ஸ்கிருதம் எட்டு பதினோரு கப்பாலங்கள் ஒரு மண்ணு சின்ன தட்டு மாதிரி இருக்கும், பதினோரு மண்ணாளான கப்பாலங்கள் சின்ன தட்டு மாதிரி இருக்கும். அதுல புரோடாசத்தை மந்திரபூர்வகமாக சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது தகுந்திருக்கு, சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது, சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட இது ஹவிஷ் புரோடாசம் அதை சமர்ப்பிக்கணும், அதை சமர்ப்பிக்கணும் சமர்ப்பணம். அது ஆவர்த்தம் பகுதி மூணு வாட்டி பண்ணணும், இந்திரனுக்கு ராஜாவான இந்திரனுக்கு அதிராஜாவான இந்திரனுக்கு சுராஜான இந்திரனுக்கு அப்படின்னு பண்ணணும். அங்க ஹி அப்படின்னு இருக்கு, பகவதி ஹீன்றதுனால சூத்திரத்தை உபதேசிக்க நானாவா தேவதா பிரதத்வா அப்படின்னு கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட தேவதா காண்டம் சங்கர்ஷகாண்டம் நானாவா நானான்னு என்ன அர்த்தம், தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்ன தேவதா நானாவா தேவதா தேவதையானது பல தேவதைகள் இங்க அதிராஜா அதிராஜான இந்திரன் அவரு மகாரா ராஜாவான இந்திரன் அதிராஜான இந்திரன் சுராஜான இந்திரன் அப்படின்னு மூணு விதமா பிடிச்சி ஆனாவா தேவதா ஏன் பிரதக்வாத் அந்த விசேஷ பயத்தினால விசேஷம் இன்னமும் போயிட்டது அது பிரதக்கா இருக்கு தனியா இருக்கு அதனால அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆகவே தேவதா பிரதக்வாத் இதை வச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கிறத இப்படி சொன்னதுனால என்னாச்சு, நகராகாசன் தர்மி உபாசித்தம் தர்மி உபாசம் தர்மியான உபாசம் நகராகாசன் பரமாத்மா தர்மங்கள் உபாசனம்ன்றது அபயத்மாத்வாதிகள் இதுங்க அபயத்மாத்வாதிகள் உபாசனம் பண்றது தர்மியான பரமாத்மாதாரம் வேற வேற அதுல தர்மத்தை உபாசனம் பண்ணிச்சு குணத்தை
ஒரு குணத்தோபாதம் பண்ணணும்னாக்க தர்மியான பரமாத்மாவைய ஒவ்வொரு வாட்டியும் பகிராகாசன் பகிராகாசன் விட்டு திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணணும் 8 வாட்டி. இதுதான் மீமாம்சகர் சொல்றதே இப்படிதான் அகவசியை சொல்லணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. அத சொல்லணும் பாருங்க. இப்போ காமான் ஏதாம்சு சத்யான் இது வச்சன பலாத்து தர்ம உபாஸ்தே விபக்தா தர்மோபாஸ்தி தொடர்த்தம் குணிபரிகணனம் தந்திரத்தோஸ்து இத்தயுக்தம் தத்தத் வைசிஷ்ட பேதாத் பிரதிவிதி குணினஹ சிந்தனாவத்திரத்யா ராஜத்வாத்தேஹி பிரதத்வாத் பவதி ஹரிஷோ தானமாவர்த்தமிந்திரே கவியாச்சிகம்மாய கல்யாண வாசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹ.